சென்னை தியாகராய நகர் மற்றும் நுங்கம்பாக்கத்தை இணைக்கக்கூடிய பேருந்து வழித்தடமான திருமலைப்பிள்ளை சாலை சந்திப்பில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, நீங்க தற்போது இருக்கக்கூடிய பகுதி என்ன? மணிக்கணும் சாரதா, தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதி எங்கே? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? ती नगर नुंगे इनको मुख्य साले सदिपा तिरमले पि साले सदिपे टी नगर वरक बसुला साले अंदपुर वरक नायर रोड वाहन से तीर अब नाम पाटीट इट क्या नवंबर ऐसी मुदल माईपो नीदान वो इंत दूर आ अच्छा पार्क मुझे साले मुझे इतना टी नगर इनकू उस्मान साले वेलकू அந்த முனை வரை முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக இது காட்சி அளிக்கிறது. நேரம் செல்ல செல்ல தண்ணீரினுடைய அளவு அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. சாலையும் கூட பழுதடைந்து இருக்கிறது. கடந்த 3 வாரங்களாக ஏற்பட்ட மழையின் காரணமாக சாலை பழுதடைந்து வாகன ஓட்டிகள் யாருமே இந்த சாலையில் நுழைந்த பிறகு தங்களுடைய வாகனத்தை ஓட்ட முடியவில்லை. அனைவருமே தங்களுடைய வாகனங்களை சில பெரிய வாகனங்கள் கார் உள்ளிட்ட வாகனங்கள் மட்டுமே இங்கே செல்ல முடியுது. இது இந்த சாலையில் மட்டுமல்லாமல் இந்த சாலை சந்திப்பில் இருக்கக்கூடிய மற்றொரு புறத்திலும் கூட எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் பேரிகேட் போட்டு தடுத்து வச்சிருக்காங்க. பெரிய வாகனங்கள் எதுவும் செல்ல கூடாது, பள்ளம் இருக்குது அப்படிங்கறத காட்டிறதுக்காக. சோ இருசக்கர வாகன ஓட்டிகள் இங்க வரவங்க நிறைய பேர் வந்து வண்டிய தள்ளிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நவம்பர் 7ஆம் தேதி பெய்த மழையிலும் கூட இந்த சாலை மற்றும் இதற்கு அருகில் இருக்கக்கூடிய வால்மீகி தெரு உட்பட சின்ன சின்ன தெருக்கள், அதாவது குடியிருப்பு கட்டிடங்கள் இருக்கக்கூடிய அந்த தெருக்களிலும் கூட மழைநீர் முழுவதுமாக தேங்கி இருந்தது. இன்று காலையிலும் கூட அதே போன்ற நிலை இருக்கிறது. குறிப்பாக இந்த முக்கிய சாலையில பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் உட்பட பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சாலையாக இது இருந்து வருகிறது. பேருந்து, ஷேர் ஆட்டோ, அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் உட்பட எல்லாருமே வந்து இங்க பயன்படுத்தக்கூடிய சாலையா இருக்குது. தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ஒரு சில இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் நிலைமை மாறவில்லை 3 வாரங்களாக அப்படின்றதா வந்து பார்க்க முடியுது. சென்னை மாநகராட்சி சில இடங்கள்ல நாங்க வந்து தேவைக்கேற்ப தற்காலிக ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். நாங்க வந்து எந்தெந்த இடத்துல கால்வாய் தேவைப்பட்டால் பழுதடைந்திருந்தால் அதனை மாற்றுவதோ அல்லது லோக்கல் சொல்யூஷன்ஸ் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரியான தீர்வுகளை நாங்க வந்து செஞ்சிட்டு இருக்கோம்ன்றாங்க. ஆனால் இந்த பகுதி குறிப்பாக இந்த மழை வெள்ளத்தில் நாம் புதிதாக வெள்ளம் ஏற்பட்டு காணப்பட்டது டி நகராகும். இந்த டி நகர்ல இருக்கக்கூடிய முக்கியமான இந்த சாலை சந்திப்புல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பசுலா சாலையிலிருந்து நடந்து திருமலை பிள்ளை சாலை சந்திப்பு வரை வந்து கொண்டிருக்கிறோம். திருமலை பிள்ளை சாலை சந்திப்புல மழை நீர் தேக்கத்தின் காரணமாக வாகன போக்குவரத்தும் கூட நெரிசலாக காணப்பட்டது. இப்போ நடுவுல ஒரு பகுதி சாலையினுடைய ஒரு பகுதி வந்து போக்குவரத்துக்காக நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ தூரத்தை பார்க்கலாம், அங்கங்கே வந்து வர வழியில மரமும் கூட விழுந்திருக்குது. இப்ப இது வந்து வள்ளுவர் கோட்டத்திலிருந்து டி நகரை இணைக்கக்கூடிய திருமலை பிள்ளை சாலை சந்திப்பு. இது இந்த பகுதியிலிருந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா இது வந்து டி நகர் செல்லக்கூடிய சாலை. இப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இது வந்து இங்கிருந்து உஸ்மான் சாலைக்கு செல்லக்கூடிய பகுதி. ஸோ இந்த சாலை சந்திப்புல தான் இருக்கிறோம் நம்ம. இந்த சாலை சந்திப்புல முழுவதுமாக எல்லா புறமும் எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்றத பார்த்து பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு தான் வராங்க. இப்போ காட்சிகள்ல இப்ப நம்ம பார்க்கலாம், நான் காண்பித்து கொண்டிருக்கிறேன். ஒருவர் வாகனத்துல வந்து அவருடைய வாகனம் பழுதடைந்து நிறுத்தியதன் காரணமாக அவர் வந்து வாகனத்தை தள்ளி கொண்டு வருகிறார். அதுவும் குறிப்பாக அந்த பகுதியில சாலையில ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கு. இங்க வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு அந்த பகுதியை வந்து அடையும் வரை அங்க ஒரு பள்ளம் இருக்குன்றது தெரியாது. मैडम
கோடம்பாக்கம் சுற்றி இருக்க எல்லா பகுதியிலுமே தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கு. கோடம்பாக்கத்தை சுற்றி இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் தண்ணி இருக்கு. ஆமாம் இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை. இந்த ரங்கராஜபுரம் வெஸ்ட் பெங்கால்லாம் போனால் ஃபுல்லாக தண்ணி தேங்கி தான் இருக்குது. இப்போ கூட அசோக் நகர் இந்த சுற்று வட்டார பகுதிகளெலாம் ஃபுல்லாக தண்ணி இதே மாதிரி தான் இருக்குது. அபிபுல்லா ரோட் டி நகரில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அங்கே இருக்குது. மீண்டும் அதே இடங்களில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சார் நீங்கள் இப்போ எந்த இடத்துலேருந்து வரீங்க? வட்டியில் தண்ணி எப்படி இருக்குது? ஸோ இங்கேருந்து நான் மாதாவரத்துலேருந்து வரேன் மேடம். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் தண்ணி தான். நான் டெல்லியில் வேலை வேறு பண்ணுற வேறு தண்ணி வரேன் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பலமலமாக இருக்குது. கவர்மெண்ட் சரியாக எதுனா ரோடு கீடு போட்டு இது பண்ணலாம். ஓகே. ஓ இது இது இதுதான் இந்த பகுதியில் முழுவதுமாக இருக்குது. பொதுமக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். மூன்று வாரங்களாக நிலைமை மாறவில்லை என்பது இந்த களத்தில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. தொடர்ந்து சென்னையினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சொன்ன இந்த லைவ் மூலமாகவே தெளிவாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. இது நீங்கள் சொன்ன இடத்துல மட்டும் இல்லாமல் பெரும்பாலான பகுதிகளில் சென்னையில் இதுதான் தற்போதைய நிலவரமாக இருப்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி சாரதா, களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. இந்திய அணிக்கு எதிரான கான்பூர் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து